இன்னைக்கு நம்ம மேக்ரோமி த்ரெட்டில் ஒரு கீச்செயின் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கங்க. இப்போது ரெண்டு நூல் எடுத்திருக்கோம், 3/4 மீட்டரில். முதல் ஒரு 1/4 மீட்டர் அளவு வந்து ஒரு பகுதியில் விட்டுடுறோம். விட்டுட்டு இங்கே பாருங்கள், ஒரு புறம் 1/4 பங்கு இருக்குது, அது புறம் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு இருக்குது. இந்த ரெண்டு நூலையும் இப்படி வச்சுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு நாட் போடுறோம். அதாவது ஒரு நூலோட இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து இணைந்து வந்து பின்னல் போடுறோங்க. பாருங்கள், ஒரு நாட் போட்டோம், அதே மாதிரி இன்னொரு ஒரு நாட், இந்த மாதிரி ரெண்டு நாட் சேர்ந்தது தான் ஒரு பின்னல். இப்போ நம்ம மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 4 நாட் போட்டிருக்கோம், 2 பின்னல் முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், 3வது பின்னலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது 4வது பின்னல் தொடங்கிட்டோம். இப்போது நம்ம 4 பின்னல் வந்து முடிச்சிட்டோம். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு அழகான வடிவமைப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ முடிஞ்சது, அந்த 4 பின்னல் நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெல்லை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கீ செயினை நம்ம அடிப்பாகத்துலேருந்து நம்ம பின்னிட்டு வரோங்க. பாருங்கள், ஒரு பின்னல் முடிஞ்சிச்சு. அந்த பெல்லுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்மளுக்கு 4 பின்னல் இருக்கணும். 4 பின்னலில் பார்த்திங்கன்னா 8 நாட், 2 நாட்டை தான் நம்ம ஒரு பின்னல் சொல்கிறோம். அதனால் 4 பின்னல் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம பின்னிடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம பின்னல் முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மையத்தில் இருக்க அந்த எல்லோ கலர் நூலை நம்ம பிடிச்சிட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போடலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இன்கேஸ் தெரியலனா நீங்கள் வந்து அந்த மொபைல் ஹோல்டர், ஃபோன் ஹோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம 3 ஸ்கொயர் நாட் வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3 ஸ்கொயர் நாட் முடிச்சிட்டோம். இப்போ முடிஞ்சதுனால இந்த க்ரீன் கலர் நூலோடைய வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். பேக் பின்புறமாக வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு கீ செயின் ரிங் வந்து அட்டாச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி லெஃப்ட் சைடில் அந்த நூலை விட்டுட்டு அதுக்கடுத்து ரைட் சைடில் உள்ளார இன்செர்ட் பண்ணி நம்ம ஒரு நாட் போட்டுரும். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற நூலை எடுத்து ஒரு பாருங்கள், நான் அப்படி எடுத்து லெஃப்ட் சைடாக இழுத்துக்கிறேன். அதே மாதிரி போட்டு ரைட் சைடில் ஒரு நாட் போட்டுக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிள் நாட். நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியணும் இல்லைங்களா, எல்லோ அண்டு க்ரீனுக்காக தெரியணும், ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து எல்லோ கலர் எடுத்தேங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி கலர் வேணுனாலும் நீங்கள் ஈவனாக ஒரு கலர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதாங்க நம்மளுடைய கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து மாடல் மாடலாக செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கோ அதை என் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.